சென்னை கோடம்பாக்கத்தில் நிழல் அமைப்பு சார்பாக இளைஞர்கள் குழுவாக ஒன்று இணைந்து மரங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடம்பாக்கத்தில் உள்ள யுனைடெட் இந்தியா காலனியில் நிழல் அமைப்பு குழுவினர் ஃப்ரீ தி ட்ரீ கேம்பின் மூலம் சாலைகளில் இருக்கும் மரங்களில் உள்ள ஆணியையும் மற்றும் விளம்பர பேனர்களையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மக்கள் குரல் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்குழுவினர், மனிதருக்கு பேண்டேஜ் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்துவது போலவே தாங்களும் மரங்களில் உள்ள ஆணிகளை அகற்றி அதற்கு களிமண் மற்றும் மஞ்சள் சேர்த்த கலவையை பல இடங்களில் மரத்தில் பூசி வருகிறோம். ரெஸ்டாரண்ட் போன்ற இடங்களில் உள்ள மரங்களில் வண்ண விளக்குகளை அலங்கரிப்பதால் மரங்களும் பறவைகளும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதனை தவிர்க்கவே இச்செயலை செய்வதாக அக்குழுவினர் கூறினர். போன வாரம் மயிலாப்பூர்ல பண்ணோம், இந்த வாரம் கோடம்பாக்கம், திருப்பி நாளைக்கு காலையில மயிலாப்பூர் பண்றோம், அடுத்த வாரம் அடையார் பண்றோம். இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணிட்டு இருக்கிற மரங்கள்ல இருந்து ஆணி எடுக்கிறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாராவது மரத்துல ஆணி அடிக்கிறாங்க, போர்ட்ஸ் போடுறாங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லுங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், கிளப்ஸ், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரத்திலேயே வந்து லைட்ஸ் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம கை வச்சாலே ஷாக் அடிக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பறவைகள், பூச்சி, வண்டு அதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை எல்லாமே பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு 12 வருஷமா பண்றோம். நீங்களும் வாரம் வாரம் எங்க கூட சேர்ந்து பண்ணலாம்.